हाई फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल इनकी नम्मளோட கிச்சன்ல என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா புடலங்காய் பொரியல் வந்து எப்படி பண்ணலாம் பார்க்க போறோம். ரொம்பவே ஈஸியான மெத்தட் தாங்க. ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். இப்போ பார்த்தீங்கன்னா பொரியல் பண்ணுறதுக்கு நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு உளுந்த பருப்பு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு அரை பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை சேர்த்துருக்கேன். இது கூடவே கொஞ்சம் நம்ம வந்து கறிவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த டிஷ் பண்ணும்போது மறந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா பூண்டு போட மறந்துட்டேன். பூண்டு வந்து எடுத்து வச்சுருந்தேன் பட் சேர்க்குறதுக்கு மறந்துட்டேன். ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பல் பூண்டை 1.5 தட்டி வந்து சேர்த்துக்கணும். அப்போ தான் நல்லா மனமாக இருக்கும். நீங்கள் அப்படியே முழுசாக போட்டுறாதீங்க. அந்த தோலோடையே 1.5 தட்டி சேர்த்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் எடுத்து வச்சேன் பட் போடுறதுக்கு மறந்துட்டேன். ஸோ அதெல்லாம் உங்கள்கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. இது கூடவே காரத்துக்கு ஏற்ப வந்து மிளகாய் வந்து சேர்த்துக்கோங்க. வத்தல் வேணாலும் சேர்த்துக்கலாம். வத்தல் சேர்க்கும் போது கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். நம்ம வந்து மிளகாய் சேர்க்கும் போது கொஞ்சம் நல்லா க்ரீனிஸாக இருக்கும். உங்கள் கிட்டே மிளகாய் இல்லைன்னா நீங்கள் தாராளமாக வத்தல் சேர்த்துக்கலாம். அதை பற்றி எந்த ப்ராப்ளமும் இல்லை. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து புடலங்காவை இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் நீல நீளமாக கொஞ்சம் தின்னாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் தின்னாக கட் பண்ணும்போது ஈஸியாக வந்து வெந்து வரும்லே. அதனால் இப்போ புடலங்காய் வந்து சேர்த்தாச்சு. இப்போ புடலங்காய்க்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு வந்து சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி வந்து நம்ம தெளிச்சிக்கலாம். ஏன்னா புடலங்காய் வந்து ஆல்ரெடி வாட்டர் கண்டென்ட் இருக்கிற ஒரு வெஜிடபிள் தான். அப்படிங்கிறப்போ அதிகமாக தண்ணி ஊற்றிட்டோம்னா கொஞ்சம் குழஞ்ச மாதிரி ஆயிரும். ஸோ தண்ணி தேவைங்கிறப்போ அப்பப்போ தெளித்து தெளித்து நம்ம வந்து வேக வச்சுக்கலாம். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 5 நிமிஷம் வந்து மூடி போட்டு வேக வச்சுருங்க. அதுக்கிடையில் வந்து நான் வந்து கொஞ்சம் கடலைப்பருப்பை வந்து ஊற வச்சுருக்கேன். குழம்பு கடலைப்பருப்பு அதை வந்து நான் வந்து வேக வச்சு எடுத்துக்கிறேன். வேக வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரே கொஞ்சமாக மஞ்சள் தூள் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். மற்றபடி வேறு எதுவும் சேர்க்கல. நீங்கள் வேகிறப்போ இந்த மாதிரி கொஞ்சம் இடையில இடையில வந்து எடுத்து மிக்ஸ் பண்ணிக்குவாங்க. இன்னுமே பார்த்திங்கன்னா வேகணும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 3/4 பதத்துக்கு வந்து கொஞ்சம் நல்லா வெந்திருக்கு. உங்களுக்கு பார்க்கும்போதே டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேக வச்சுருக்கோம் இல்லையா கடலைப்பருப்பு, அதை வந்து சேர்த்துக்கலாம். 3/4 பதம் வந்ததுக்கப்புறமா கடலைப்பருப்பு வந்து சேர்க்கணும். அப்போ தான் கடலைப்பருப்பும் புடலங்காவும் ஒன்று சேரும். ஒன்று சேர்ந்து வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம லாஸ்ட்டாக சேர்த்தோன்னா அது ஒரு டேஸ்ட், இது ஒரு டேஸ்ட் மாதிரி இருக்கும். ஸோ 3/4 பதம் வந்ததுக்கப்புறமா நீங்கள் கடலைப்பருப்பு வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ கடலைப்பருப்பை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் வந்து உப்பு தேவைன்னா சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து கடலைப்பருப்பு வேக வைக்கும் போது உப்பு வந்து சேர்க்கலை. அதனால் கொஞ்சம் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து சேர்த்துக்கிறேன். எனக்கு வந்து கொஞ்சம் சப்புன்னு இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் எனக்கு தேவைன்றனால நான் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் வந்து வெந்திருக்கு. ஆல்ரெடி வந்து 3/4 பதம் வந்து நல்லா வெந்துருச்சு. ஒரு 1/4 பதம் தான் அப்படிங்கிறப்போ ஒரு 5 மினிட்ஸுமே போதுமானது. இப்போ பார்த்தீங்கன்னா புடலங்காய் வந்து நல்லாவே வந்து வெந்திருக்கு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து துருவி வந்து வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம சேர்த்துடலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி பொரியலுக்கு வந்து தேங்காய் வந்து துருவி போடுங்க, சீவி போடாதீங்க, நல்லா இருக்காது. உங்களுக்கு துருவுறது கஷ்டமாக இருந்தால் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு அடி அடித்து கூட போடுங்க. அப்போ வந்து ஒரு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஹோட்டலுக்கெலாம் போனீங்கன்னா இந்த மாதிரி கடலைப்பருப்பு புடலங்காய் போட்ட கூட்டு வந்து கண்டிப்பாக இருக்கும். டேஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க. இவ்வளோ தான் ஈஸி, சிம்பிளான மெத்தட் தான் இந்த பொரியல். பண்ணுறதுக்குமே பார்த்தீங்கன்னா மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 15 மினிட்ஸ் தான் இருக்கும். இது வந்து சாம்பார் சாதம் அப்புறம் வந்து புளிக்குழம்பு ஐட்டம்ஸ் எல்லாத்துக்குமே இந்த பொரியல் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாங்க. நீங்கள் சாப்பிட்றப்போ வந்து எடுத்து சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான். நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் புடலங்காய் பொரியல் பண்ணுறீங்கன்னா இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.